தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தூண்டிவிடும் விஸ்வ இந்து பரிஷத்தின் ஆர்எஸ்எஸ்ஸின் ரத யாத்திரை நுழைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மிகவும் மக்களின் உரிமைகள் பறிபோவதை தான் பார்க்க முடிகிறது. கலவரத்தை தூண்டக்கூடியவர்களை ஊக்கி வைக்கும் விதத்தில் இன்றைக்கு செங்கோட்டையில் 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஒரு 144 தடை உத்தரவு போட்டுத்தான் போன முந்தைய தேர்தலில் பண விநியோகம் செய்யப்பட்டதை நாம் மறக்கக்கூடாது. அதே போல 144 தடை உத்தரவு போட்டு இன்றைக்கு ஒரு ரத யாத்திரையை மக்கள் கலவரம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கு ஒரு ரத யாத்திரையை நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதை நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதுபோன்ற முன்னுதாரணங்களை தமிழகம் ஏற்படுத்தி கொண்டிருந்தால் தமிழரின் உரிமை பறிபோய்விடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த விதத்தில் இன்றைக்கு தமிழகம் அமைதியை இழக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த ரத யாத்திரை என்பது கலவரங்களுக்கான அடிப்படையைத்தான் உருவாக்குகிறது. இதை தடுத்து நிறுத்த அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு சட்டமன்றத்திலும் வெளியேயும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு தடை உத்தரவு போட்டு ஒரு ரத யாத்திரையை செம்மையாக நடத்தி கொடுத்த பெருமை இந்த அரசை சாரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆர்ப்பாட்டத்தில் தற்பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் போய் கலந்து கொள்ளவிருக்கிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கு என் குடும்பத்தை சார்ந்த என்னுடைய அக்காவின் கணவர் மரணித்ததால் அந்த மரணத்துக்கு சென்றுவிட்டு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன்.